ஏன் இப்படி கோபப்படுறீங்க? பொம்பளை தான், பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது. அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், கத்தக்கூடாது. ஹலோ ஹலோ செலா, ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரமா கால் பண்றேன், இன்னமா எழுந்திரிக்கல? இல்லம்மா, அப்பவே எழுந்திரிச்சிட்டேன், டீ குடிக்க போயிருந்தமா. என்னது, டீ குடிக்க போனீங்களா? எங்க போனீங்க? டீ கடையில தான்மா. என்னது, டீ கடைக்கு போனீங்களா? யாரை கேட்டு போனீங்க? ஏமா, டீ குடிக்க யாரமா கேக்கணும்? என்ன கேக்கணும், டீ கடையில போய் டீ குடிச்சா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? எங்க ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கு, நீங்க டீ போட்டு குடிக்க மாட்டீங்களா? இல்லம்மா, உன் கையிலேயே டீ குடிச்சிட்டு அந்த டேஸ்ட் எனக்கு போட தெரியாது இல்ல, அதான் டீ கடைக்கு போனோம்மா. நீங்க டீ கடையில கண்ட தண்ணியில டீ போடுவாங்க, அத குடிச்சிட்டு நாளைக்கு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க பாத்துக்குவா? சரி, பிரஷ் பண்ணீங்களா? இல்லம்மா, குளிக்கும் போது பிரஷ் பண்ணிக்கிறேன். என்னது, பல்லு விளக்காம டீ குடிச்சீங்களா? இதெல்லாம் என்னங்க பழக்கம்? நான் ஒரு ஆள் இல்லையே, என்ன அவ்வளவுதான். சரி, ஃப்ரிட்ஜ்ல மாவு வச்சிருக்கேன், தோசை சுட்டு சாப்பிடுங்க. சரிம்மா. கடையில சாப்பிட்டு வயிற்றுக்கு எதா ஆச்சுன்னா அவ்வளவுதான். சரிம்மா. ஃப்ரிட்ஜ்ல ஒரு மாசத்துக்கு மாவு வச்சு வச்சிருக்கேன், மத்தியானத்துக்கும் தோசையே எடுத்துட்டு போங்க. சரிம்மா. வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு பாத்தீங்களா? இருக்குமா. இதெல்லாம் நான் தான் சொல்லணும். என்ன, பக்கத்துல யார் அது? பொம்பளை குரலமா கேக்குது? கீரைக்காரம்மாம்மா, கீரை வேணுமான்னு கேட்டாங்க. அப்படியா, சரி சரி சரி. நீ உங்க அம்மா வீட்டுல தானே இருக்க? ஆமா. எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஏமா, இங்க நம்ம வீட்டுல இருக்கும் போது தான் எதுக்கு எடுத்தாலும் நெய் நெய்ன்னு சண்டை போடுவ. இப்ப உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க, ஒரு நாலு நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தாக்கா அங்க இருந்து போன போட்டு சண்டை போடுற. இதுக்கு பேரு தான் work from home.